அடுத்து ஒரு அதே அவர் தான் கேட்குறாரு. ஒருத்தர் பெரிய கடனாளி ஆகிட்டார், அவர் தனது வருமானத்திற்கு ஜக்காத்து கொடுத்து கொண்டு கடனை அடைக்க பிறரிடம் ஜக்காத்து வாங்கலாமா கேட்குறார். அதாவது கடனை அவர் ஜக்காத்து கொடுக்குறாரு, கொடுக்குறவர் ஜக்காத்து வாங்கலாமா அப்படின்னு ஜக்காத்து கொடுக்குறவங்க இருப்பாங்கள்ல அவங்கள்ட்ட வாங்க வேண்டியது. நம்ம கொடுக்குற ஜக்காத்தை நம்ம கொடுத்துருவோம், நமக்கு மேலே பெரிய வசதி உள்ள வந்துடுற ஜக்காத்தை நம்ம வாங்கிக்கிறோம், அப்படி செய்யலாமான்னு கேட்குறாரு. இதில் வந்து அடிப்படையில் இந்த கேள்வியில் வந்து கொஞ்சம் தெளிவு வேணும். பெரிய கடனாளி ஆக்குறேன்னு சொல்கிறீங்கல்ல, கடனாளி ஆனார்னு சொன்னால் கடனாளிகளுக்கு ஜக்காத்து எப்படி கடமையாகும், அதனுடைய முறை என்ன என்று நீங்கள் பார்க்கணும். உதாரணமாக நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு 50 லட்சரூபா கடனாளியாக இருக்கிறீங்க வச்சுக்கிறோம், 50 லட்சரூபா உங்களுக்கு கடனாளி அடுத்த ஆளுக்கு கொடுக்கணும். கடனாளின்னு என்ன அர்த்தம், அடுத்த ஆளுக்கு நீங்கள் கொடுக்கணும். உங்களுடைய இருப்பு காசு பணம் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 25 லட்சம் தான் தேரும். இப்படி இருந்தால் உங்களுக்கு ஜக்காத்து கடமையே இல்லை. ஏன், இந்த 25 அவனுக்கு கொடுத்தா கூட உங்கள் கடன் அடையாது, அடுத்தவங்க காசு கொண்டிருக்கிறத. எப்போ நீங்கள் கடனை வாங்கிட்டீங்களோ 50 லட்சரூபா அளவுக்கு வர்ற வரைக்கும் உள்ள அந்த சொத்து வந்து உங்களை சேர்ந்தது அல்ல, என்றைக்கு அவனுக்கு கொடுத்தானா அவனு. அப்போ கடனாளி அவன் 50 லட்சரூபா தந்தானே அவன் தான் அந்த 50 லட்சம் ஜக்காத்து கொடுத்துருப்பான். உங்களுக்கு தந்ததை வந்து திருப்பி நீங்கள் கொடுக்க வேண்டியது. அப்போ 50 லட்சரூபா உங்களுக்கு கடன் இருக்கும் பொழுது 50 லட்சரூபாய்க்கு சொத்து இருக்குன்னு வைங்களேன், உங்களுக்கு ஜக்காத்து கடமை இல்லை. ஏன் இல்லை, 50 லட்சம் அவனுடையது, வேற ஒரு நம்ம கொடுக்க வேண்டியிருக்க தயம் தந்திருக்கிறான், கொடுக்க வேண்டியிருக்குன்னு அர்த்தம். 50 லட்சம் உங்களுக்கு கடனாளியாக இருக்குது, ஒரு 60 லட்சரூபா இருக்குது. இப்போ இந்த 10 லட்சம் தான் கொடுக்கணும் நீங்கள். இந்த 50 லட்சம் கடன் போச்சுன்னு சொன்னால் கடனுக்கு மிஞ்சி நம்மகிட்ட ஒரு தொகை இருக்குது, இன்னொரு 10 லட்சரூபா இருக்குது, அல்லது இன்னொரு 5 லட்சரூபா இருக்குதுன்னு கொடுக்கணும். கடன் வந்து பாரிய கடனாளின்னு சொல்கிறீங்க, பாரிய கடனாளின்னா என்னது, பாரியன்னா பெரிய கடனாளிங்கிறீங்க. அப்போ உங்களுடைய சொத்து பத்தெல்லாம் கழிச்சா கூட அடையாத அளவுக்கு இருக்கும் என்றால் இருந்தால் ஜக்காத்து கடமையாகாது. 1 கோடி ரூபா கடன் இருக்குது, உங்கள்ட்ட மொத்த இருப்பு 50 லட்சம் தான் இருக்குது, உங்களுக்கு கூட ஜக்காத்து கடமையாகும். நீங்களும் இந்த 50 லட்சத்தை கொடுத்தா கூட மேற்கொண்டு கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறீங்க. அந்த கடனை அடைச்சி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஜக்காத்து கிடையாது. வர்ற வருமானத்தை எல்லாம் அந்த கடனை அடைக்கிறே கொடுங்க, ஜக்காத்து கொடுக்குன்னு நினைக்கிற தொகையெல்லாம் அவர் கடனை கழிக்கிறே கொடுத்துருங்க. அது கொடுத்து உங்களுடையதுன்னு ஆகணும். உங்கள் இது ஒன்றுமே இல்லை. இப்போ கடனாளியாக இருக்கிறீங்க, 50 லட்சரூபா கடனாளி, மாதம் 25 ரூபா சம்பாதிக்கிறீங்க. இந்த 25000 நீங்கள் ஜக்காத்து கொடுக்குறீங்க, ஜக்காத்து கொடுக்குன்னு நினைக்கிற ஒரு தொகை எடுத்து 50 லட்சம் கடனாளிக்கு போய் இந்தா கடனை கழிச்சிக்க, இந்த கடனை கழிச்சிக்க என்று அழித்து அவருடைய கடனை எல்லாம் கழித்து முடிஞ்சால் தான் உங்கள்கிட்ட இருக்கிறது உங்கள் இதுண்டாகும். அப்போ தான் நம்ம என்ன செய்யணும், அதை வந்து ஜக்காத்து கொடுக்க வேண்டிய பேச்சே வரும். கடனாளியாக இருக்கும்போது ஜக்காத்து வரவே வராது. இது ஒரு அடிப்படை. இரண்டாவது செய்யணுன்னு கேட்டால், இப்போ ஜக்காத்து கொடுக்குறவரை ஜக்காத்து வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி எந்த ஒரு தடையும் கிடையாது, வாங்கலாம்னு சட்டமே கிடையாது. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிறோமே, இப்போ நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்துடைய இது வந்து குறைவாக இருக்குது, செல்வம் குறைவு நம்ம நாட்டில். இப்போ சவுதி போன்ற குவைத்து போன்ற நாடுகள் எல்லாம் வந்துக்கிட்டு ஒரு வளமான நாடு. இப்போ அந்த நாட்டில் ஒரு வேலை செய்கிறவன் என்ன செய்வான்னா 1 லட்சரூபா சம்பளம் வாங்குவான். வீட்டு வேலை பார்த்தா கூட ஒரு 50000 ரூபா 50000 ரூபாய்க்கு அவனுக்கு சம்பளம் கிடைக்கும். அதை வந்து ஊருக்கு வந்தான்னு சொன்னால் அவன் வந்து ஜக்காத்து கொடுக்கணும் அந்த 50000 ரூபாய்க்கு. ஆனால் அந்த சவுதி அரபிகள் இருக்கான, அவன் யாருக்கு ஜக்காத்து கொடுப்பான், இவனை மாதிரி ஆளுக்கு தான் கொடுப்பான். அவங்கள பொறுத்தவரை இவர் ஏழை, 50000 ரூபா சம்பளம் வாங்கக்கூடியவர் வந்து நம்ம ரூபாய்க்கு 50000, அவன் தீனாரில் சொன்னால் 500 தீனார்னு போயிடுவான், அல்ல 2000 5000 ரியாலுன்னு போயிடுவான். இவ்வளோதான், இவன் வந்து ஏழை. அங்கே என்ன செய்வான், நீங்கள் வீட்டு வேலை பார்க்குறதுனால அவன் ஜக்காத்து உங்களுக்கு தருவான். ஏன்னு கேட்டால் அவன் உங்கள் மாதிரி அழுத்தம் கொடுக்க ஏழும், வேறு யார் கொடுப்பான், இந்தியாவில் வந்து கொடுத்துட்டு போவானா, அவன் உங்களை மாதிரி அழுத்தம் தந்துடுவான். நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க, வாங்கினோன்னு உங்கள் காசாக போயிடுச்சு. இப்போ நீங்கள் ஊருக்கு வர்றீங்க, உங்களுக்கு கீழே உள்ளவன் எல்லோரும் இருக்கிறான், நீங்கள் தான் கொடுத்த வேண்டி இருக்கிறது. அதனால் ஜக்காத்து கொடுக்குறவன் ஜக்காத்து வாங்கக்கூடாது என்று எந்த ஒரு சட்டமும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு உள்ளவன் நீங்கள் கொடுங்க, உங்களுக்கு மேலே உள்ளவன் ஜக்காத்து கொடுத்தான்னு சொன்னால், இல்லை எனக்கு ஜக்காத்து கொடுக்குற தகுதி இருக்குது அப்படின்னு சொல்ல தேவையில்லை, தாப்பான்னு வாங்கிக்க வேண்டியதான், வாங்கி நீங்கள் அதுக்கு ஜக்காத்து கொடுத்து சொந்தம் வாங்கிக்கிறங்க. அப்போ ஜக்காத்து என்பது வந்து கொடுப்பவர் வாங்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கிற மாதிரி தவறாக விளங்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. ஜக்காத்துக்கு யார், என் மீது ஜக்காத்து கடமையாக இருந்தால் நான் ஜக்காத்து கொடுக்க தான் வேணும், எனக்கு யாரும் ஜக்காத்து தான் வாங்கக்கூடாது என்று எந்த தடையும் கிடையாது. எனக்கு வந்தால் அதுக்கு என்னுடைய காசை ஆக்கி கொண்டு நான் அதுக்கு ஜக்காத்து கொடுப்பேன். எனக்கு 1 லட்சரூபா ஜக்காத்து தர்றாரு, தந்தாருன்னா என் காசு, இப்போ நான் அதுக்கு 2 லட்சரூபா நான் ஜக்காத்து கொடுத்துருவேன், அவ்வளோதான்.
ஜக்காத்தா வந்த காசாக இருந்தாலும் எனக்கு உரிமைன்னு ஆகிவிட்டது என்று சொன்னால் அது ஜக்காத்தா வரட்டும், தர்மமாக வரட்டும், வாரிசு முறையில் வரட்டும், அன்பளிப்பாக வரட்டும், எந்த விதத்தில் வந்தாலும் சரி உங்களுக்கு வந்து விட்டது என்றால் நீங்கள் உரிமையாளர் ஆகிட்டீங்க. உரிமையாளர் ஆகிட்டீங்கன்னா 2% கொடுத்துட வேண்டியது. அப்போ 10 லட்சம் உங்களுக்கு ஜக்காத்தா தந்தார்னு சொன்னால் நானும் ஜக்காத்தா வாங்கியிருக்கேன் அப்படி அம்புட்டி வச்சுக்கிற முடியாது. நீங்கள் 10 லட்சம் உங்களுக்கு உரிமையாளர் ஆகிட்டீங்க, இப்போ வருமானம் வந்துருச்சு, அதுக்கு ஜக்காத்தா கொடுங்க. அப்படி தான் மார்க்கத்தில் உள்ள 10 லட்சம் இருந்தால் என்ன செய்யணும், 25,000 ரூபா கொடுத்துட வேண்டியதுதான். 25,000 ரூபாயா 25,000 கொடுக்கணுமா, சரி. அப்போ இந்த ரெண்டு விஷயம் இருக்குது, உங்களுக்கு பாரிய கடனாளியாக இருந்தீங்கன்னா கடன் எவ்வளவு, உங்களுடைய இருப்பு காசு வந்து நகைகள் வீடு எல்லாம் உங்கள் சொத்து டோட்டல் சொத்தையும் கணக்கு பண்ணி கடனையும் பண்ணி அது கடனை கழித்தது போக என்ன இருக்குதோ அது ஜக்காத்து கொடுத்ததான்னு பார்க்கணும். ஏற்கனவே கொடுத்துருப்பீங்கள்ல, அந்த கொடுத்தது போக எதுவும் கொடுக்காமல் இருக்கான்னு பார்த்து நீங்கள் கொடுக்க கடமைப்படுவீங்க. அப்படி இல்லை கடன் அதை மூழ்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஜக்காத்து கடன் அடைகிற வரைக்கும் என்ன இல்லை ஜக்காத்து கடமையாகாது. இது ஒரு விஷயம். நீங்கள் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவராக இருந்தீங்கன்னு சொன்னால் ஜக்காத்து வாங்கலாமான்னா அப்படி வாங்கக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. நீங்கள் ஜக்காத்து கொடுப்பவர் ஜக்காத்து வாங்கக்கூடாது என்று சட்டம் இருக்கான்னா அப்படி சட்டம் கிடையாது. நமக்கு கீழே உள்ளவர்கள் நம்ம கொடுக்கலாம், நமக்கு மேலே உள்ள அளவு நம்ம தந்தால் வாங்கி கொள்ளலாம், சரியா? அதான் அதனோட